வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிர்மலா தேவி போலீசார் விசாரணையில் 10 ஆண்டுகால கதையை ஒரே நாளில் சொல்லிட முடியாது என்று கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அருப்புக்கோட்டையில் உள்ள தேவாங்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி, இவர் மதுரை பல்கலைக்கழக உயரதிகளின் படுக்கைக்கு பெண்களை சப்ளை செய்ய 4 மாணவர்களிடம் பேசிய ஆடியோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததையடுத்து நிர்மலா தேவி மீது கல்லூரி நிர்வாகம் புகார் கொடுத்தது. இதையடுத்து போலீசார் அவரை திங்கட்கிழமை கைது செய்தனர். அருப்புக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பிறகு விருந்தினர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் நிர்மலா தேவி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரை 12 நாட்கள், அதாவது வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அருப்புக்கோட்டை நகர போலீசாரிடம் இருந்த இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. விசாரணை அதிகாரியாக சிபிசிஐ டிஎஸ்பி ராஜேஸ்வரி, உதவி விசாரணை அதிகாரியாக மதுரை சிபிசிஐடி துணை கண்காணிப்பாளர் முத்து சங்கரலிங்கம் நியமிக்கப்பட்டனர். இருவரும் நேற்று அதிரடி விசாரணை தொடங்கினர். அருப்புக்கோட்டை மகளிர் போலீஸ் நிலையத்தில் நிர்மலா தேவியிடம் விசாரணை நடத்திய ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் உள்ளன. நிர்மலா தேவி அளித்த வாக்குமூலத்தில் 10 ஆண்டுகால கதையை ஒரே நாளில் சொல்லிவிட முடியாது என்று கூறியுள்ளார். இதை கேட்டு போலீசார் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், 2008ஆம் ஆண்டில் அருப்புக்கோட்டையில் கல்லூரியில் உதவி பேராசிரியராக சேர்ந்தார். அப்போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக அவர் சென்று வந்தபோது தொலைநிலை கல்வி இயக்கத்தில் 2 பேராசிரியர்களுடன் பணி ரீதியில் நிர்மலாவுக்கு தொடர்பு ஏற்பட்டது. கடந்த மாதம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சிக்காக அவர் சென்றிருந்தார். அப்போது அந்த 2 பேராசிரியரின் தூண்டுதலின் பேரிலேயே மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்துள்ளார். விரைவில் இது தொடர்பாக அந்த 2 பேராசிரியரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அந்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.